யூடியூப்பில் வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அசைவம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத விட ரொம்பவுமே ஒரு ஆபத்தான இன்ஃபர்மேஷன். ஆனால் நிறைய பேர் அதை பார்த்தா அவங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா பொதுவாக யாராவது ஒருத்தருங்க சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னு மட்டும் பார்ப்பாங்க. ஆள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பல்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவாங்க. ஆனால் ஒருத்தவங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்றதுனால மட்டுமே அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்றது. ஃபிட்னஸில் நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான இன்ஃப்ளூயன்சர்ஸ் எந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஒருத்தவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க சொல்றது எல்லாமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ இப்போ அந்த வீடியோல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட கான்டெக்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வந்துட்டு இவர் சொல்றது சைவம் அப்படின்ற மாதிரி வெறும் இதுவா மட்டும் சொல்லலை, குறிப்பா இலத்தலை அந்த மாதிரி கீரை வகைகள் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதை வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி புது அந்த ஸ்டார்ச்சஸ் இருக்குல்ல, ரைஸு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஸ்டார்ச்சஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேணால் உடம்புக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் சைஸு கொடுக்கும், ஃபேட்டு ஆடாக கொடுக்கும். ஆனால் இதில் இவங்க சொல்லியிருக்கிறது இந்த இலை தலையை வச்சு ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதுவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே பேச போகிறது ஸ்டார்ச்சஸை வச்சு பேச போகிறது இல்லை, நம்ம பேச போகிறது இந்த இலை தலை காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி. இது ஒரு வீடியோ, நான் இங்கே குறிப்பிட்டு ஒரு நபரை பற்றி பேசணுன்றது இல்லை. இவங்களோட ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் தவறாக இருக்குது அப்படின்றனால இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மாதிரி. ஸோ இது ஆக்சுவலி சொல்ல போனேன் ஒரு ஆடியோ மாதிரி தான், ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஆடு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவர உணவை சாப்பிட்டு தான் அது வந்து உருவாக்குது, அது வந்து அதோடைய சதைகள் எலும்பு நரம்பு எல்லாமே அதுலேருந்து உருவாகுது. கரெக்ட். இப்போ இந்த இலை தலை இதுங்கெல்லாம் சாப்பிட்டு தான் ஆடு மாடு இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் தன்னோட உடம்பை வளர்க்குது. ஏன்னா அதுங்கெல்லாம் வந்து ரூமினன்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளோட வயிறு வேற அதுங்களோட வயிறு வேற. அதுங்க இலை தலையெல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா அதுங்க வயிற்றுக்குள்ள ஃபெர்மெண்டேஷன்லாம் நடக்கும், நொதிச்சு அந்த ஆடு மாடுங்களே அதை சதை எலும்பாக மாத்திராது. அதுங்களோட வயிற்றுக்குள்ளே நிறையா சேம்பர்ஸ் எல்லாம் இருக்கும், ஒரு நாலு சேம்பர் மாதிரி இருக்கும், மாட்டுக்கு கூட நம்மெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அதில் அதுங்க மைக்ரோபயோம்லாம் இருக்கும், அந்த நுண்ணுயிர்கள் அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் அந்த இலை தலையை செரிக்கிறதுக்காக உதவி பண்ணும். ஸோ அந்த இலை தலையெல்லாம் அதுவுமே உடனே செரிக்க முடியாது, அது காலையில் சாப்பிட்டுச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் அதே அசைப்பட்டுட்டு இருக்கும். ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம், அந்த பசுமாடை வந்துட்டு ஒரு நல்ல மாணவனோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா பசுமாடு வந்துட்டு சாப்பிட்டுச்சுன்னா அதை உடனே உள்ள தெளிடாது, திரும்ப திரும்ப அதை யோசிச்சு பார்த்து அசைப்போடும் அப்படின்ற, அதாவது அந்த உணவை திரும்ப திரும்ப அசைப்போட்டுட்டே இருக்கும் அதே உணவு. அதே மாதிரி ஒரு நல்ல மாணவன்றவன் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அதை உடனே தூக்கி போட்டுற மாட்டான், அதை திரும்ப திரும்ப அதை என்ன சொல்லியிருக்காங்கன்றத திரும்ப திரும்ப ரீகன்சிடர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடு மாடுங்களால இந்த எல்லா தலையில் இருக்கக்கூடிய உணவை செரிக்க முடியும், ஏன்னா அதுங்களோட மைக்ரோபயோம் வேற மாதிரி. ஸோ அதுலேருந்து அதுங்க சாச்சுரேட்டட் ஃபேட்டை எடுத்துக்கும், ப்ரோட்டீன் எடுத்துக்கும், அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கும், அதுலேருந்து விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாத்தையும் அதுங்க இலை தலையிலேருந்து ஆடு மாடுங்க எடுத்துக்கும். ஆனால் மனுஷங்களால் அப்படி எடுத்துக்க முடியாது, ஏன்னா நம்மளோட வயிறு ஒரே ஒரு இது தான் இருக்குது, நம்மளோட ஸ்டமக் ஒன்று தான். நம்மளால் அதுங்களை மாதிரி உணவை அதாவது இலை தலைகளை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஃபேட் அதெல்லாத்தையும் நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால தான் ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் பல்காக இருக்கும், மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கெத்தா மாசா இருக்கும். ஆனால் நம்மெல்லாம் அந்த மாதிரி இலத்துலலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு முதல்ல ஜீரணமே ஆகாது. அதனாலதான் கீரைகள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலும் அதை நல்லா சமைச்சு சாப்பிடுவோம். சித்த மருத்துவர்கள் உடம்பு சரியில்லாதவங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலும் மசிச்சு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுலயே நிறைய நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு. நல்ல இலைத்தலைகளையே அதாவது மருத்துவ குணமிக்க இலைத்தலைகளையே நீங்க சாப்பிட்டாலும் அதுக்குன்னே நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சித்த மருத்துவர்கள் நல்லா தெளிவாகவே சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா டைரக்டா அந்த சதை எலும்பு சாப்பிட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்றோம். ஆனா அது வந்து தாவர உணவை சாப்பிட்டுதான் அதுக்கு உருவாயிருக்குன்னா அப்ப நம்மளும் தாவர உணவை சாப்பிட்டா நமக்கு உருவாகும் இல்லைன்னு இல்ல. ஏன்னா சோ அது இப்பதான் பார்த்தோம், ஆடு மாடு அதுங்க தாவர உணவு சாப்பிட்டா அது செரிச்சு அது இருக்கக்கூடிய
நியூட்ரிஷன் எடுத்துக்கிற மாதிரியான வயிறு அதுக்கு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரியான மைக்ரோபயோம் அதுக்கு இருக்கு, ஆனால் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ நம்ம கண்டிப்பாக அசைவம் அதை சாப்பிட்டே தான் ஆகணும். ஸோ அதுல இருந்தால் நமக்கான ப்ரோட்டீன் இதெல்லாம் கிடைக்கும். அதனால தான் அசைவம் கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. வீகன்ஸ் எல்லாம் வேர் டு யூ கெட் யுவர் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ப்ரோட்டீன் சாப்பிட்டாதான் உணவு உருவாயிருக்குன்னா அப்போ நம்மளும் தாவர உணவு சாப்பிட்டா நமக்கு உருவாகும் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்கன்னா ப்ரோட்டீன் ஸோ இங்கே தாவர உணவுன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி ஜென்ரலாக சொல்லியிருக்காங்களான்னு தெரில. அரிசி பருப்பு அந்த மாதிரி வச்சு இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்காங்களான்னு தெரில. நீங்கள் அரிசி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மசில் சைஸ் பிடிக்கும். பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சிக்கன் ப்ராக்லி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டயட் சிக்கன் ப்ரோட்டீனுக்கு, ப்ராக்லி வந்து ஃபைபருக்கு, ரைஸ் வந்துட்டு அந்த ஸ்டார்ச் இருக்கிறதுனால அது நல்ல மசில் சைஸ் கொடுக்கும். அது வந்து ப்ரோட்டீனுக்காக கிடையாது, அது மசில் சைஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அது ஒரு கொழுப்பாக தான் உடம்புல போய் உட்காரும், அது ப்ரோட்டீனாக உட்காராது. சாப்பிட்டுதான் அதுக்கு உருவாயிருக்குன்னா இப்போ நம்மளும் தாவர உணவு சாப்பிட்டா நமக்கு உருவாகும் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்கன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டாதான் உடம்புல ப்ரோட்டீன் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உடம்பு காற்றுல இருக்கிற நைட்ரஜனை பயன்படுத்தி ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இயற்கை உண்மை. இது இயற்கை உண்மைதான், ஆனால் இது யாருக்கான உண்மைனா தாவரங்களுக்காக. ஸோ அதுங்கெல்லாம் தான் வந்துட்டு அந்த பச்சையம் வச்சு அந்த ஒளிச்சேர்க்கை பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் ஸ்கூலில் படிச்சிருப்போம். ஸோ அதனால தான் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட போதும், நீங்கள் தோட்டத்தில் நிறைய தண்ணி ஊற்றாமே வளர்ந்த மரங்கள் தான் அதிகம். அது இயற்கையிலேயே சூரிய ஒளியிலிருந்து அதுக்கான உணவு அதுவே தயாரிச்சுக்கும். ஸோ அது தாவரங்களால் அது பண்ண முடியும், நம்மளால் அது பண்ண முடியாது. இந்த உடம்பு காத்துல இருக்கிற நைட்ரஜனை பயன்படுத்தி புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இயற்கை உண்மை. அது நம்ம அனுபவ ரீதியாக தான் உணர முடியுமே தவிர நம்ம இது மாதிரி இயற்கை உயிர்களை கம்பேர் பண்ணி பார்த்து அப்படிதான் நம்ம அதை உணர முடியும். ஒரு ஸோ இது இங்கே ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இப்போ வந்து அனுபவ ரீதியாக தான் உணர முடியும் அப்படின்றது அது உண்மைதான். ஆனால் அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொருத்தவங்களோட அனுபவமே வேற வேற, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை எதுக்காக அணுகிறாங்க அப்படின்றது வேற வேற, அவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி, அவங்களுடைய ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமையும். இப்போது உதாரணத்துக்கு வெறுமே காய்கறிகள் மட்டுமே சாப்பிட்டுட்டு உயிரோடு இருக்க முடியுமான்னா உயிரோடு இருக்க முடியும், ஆனால் ஆப்டிமம் ஹெல்த்தோடு இருக்க முடியுமா, ஆரோக்கியத்துக்கு அந்த உச்சக்கட்டத்தில் இருக்க முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது. நீங்கள் ஒரு சில பேர் சொல்லலாம் வயசானவங்களாம் இந்த மாதிரி இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி சாமியார்களாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறையா சொல்லலாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாருங்கள். பொதுவாக இந்த ஆன்மீகம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போனவங்க தாவர உணவு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க அதில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா தாவர உணவுகள்ன்றது அவங்களுடைய வேலைக்கு போதுமானதாக இருக்கும், அவ்வளோதான். ஒன்றும் கடின உழைப்பெல்லாம் செய்யணுன்றதுல ஆன்மீகம் மாதிரியான பணிகள் இருக்கவங்க என்ன அவங்க நடப்பாங்க, போவாங்க, வருவாங்க, மேக்ஸிமம் பேசுவாங்க ரொம்ப நேரம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கடின உழைப்பு, வெயிலில் போட்டு ரோடு போடுறது, இல்லை ஒரு பாறையை ரெண்டாக பழக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கவங்க பால், தயிர், மோர், வெண்ணெய் அதெல்லாம் நல்லா நிறையாவே சாப்பிடுவாங்க. ஸோ வெறுமனே தாவர உணவுல இருக்கவங்க யாருமே கிடையாது. இருக்காங்க ஒரு சில பேர் வீகன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்புல என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்றத தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல இன்னொன்று ஆன்மீகத்தில் மாதிரிலாம் இருக்கவங்க கொஞ்சம் அந்த செக்ஷுவல் டிசையர்லாம் குறைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தாவர உணவுகள் அந்த மாதிரி வீகன் அந்த மாதிரி உணவுகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய பர்பஸ் வேறு, அவங்க குடும்ப வாழ்க்கையிலேருந்து தனியாக போயிருக்கவங்க, அதை போட்டு நம்ம குழப்பிக்க கூடாது. ஒவ்வொருத்தவங்களுடைய அனுபவமும் வேறு, அவங்கவுங்களோட பர்பஸ்ன்றது வேறு. அப்படிங்கிறது தான் இயற்கை உண்மை. அது நம்ம அனுபவ ரீதியாக தான் உணர முடியுமே தவிர நம்ம இது மாதிரி இயற்கை உயிர்களை கம்பேர் பண்ணி பார்த்து அப்படிதான் நம்ம அதை உணர முடியும். ஒரு குதிரை வந்து புல் சாப்பிடுது, எல்லாத்தையும் சாப்பிடுது, அதுல எந்த ப்ரோட்டீனுமே கிடையாது. அது வந்து ஸோ இதை இப்போ இலை தலை குதிரை வந்து சாப்பிடுது, ஸோ இந்த மாதிரி இல்லை ப்ரோட்டீன் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனால் அந்த இலை தலை அதில் நீங்கள் லேபில் பார்த்தீங்கன்னா சைவத்திலையும் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும் எல்லா இதுலேயும். அந்த ஆனால் நீங்கள் அதை சாப்பிட்டீங்களா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காது, ஏன்னா நம்ம மனுஷ உடம்பால் அதை எடுத்துக்க முடியாது. அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போது அந்த கொரிலாலெலாம் பார்த்தீங்கன்னா எக்காச்சக்கமாக எல்லாத்தலாம் சாப்பிட்டுட்டே இருக்கு ஒரு நாளைக்கு, நாள் ஃபுல்லாக சாப்பிடும்.
ஆனால் அந்த மசில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஏன்னா அதை செரிமானம் பண்ணுற மாதிரியான உடல் அமைப்பு அதுக்கு இருக்குது, ஆனால் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம தாவரமும் கிடையாது, நம்ம அந்த ரூமினன்ட் அனிமல்ஸ் மாதிரியும் கிடையாது, நம்ம தனி, நம்ம ஆம்னிவோர், அனைத்துண்ணிகள். எல்லாத்தையும் சாப்பிடுது, அதில் எந்த ப்ரோட்டீனுமே கிடையாது. அது வந்து எப்படி அது உடம்புக்கு மசில்ஸ் உருவாகுது? ஸோ எப்படி மசில்ஸ் உருவாகுது, அந்த ப்ரோட்டீன் ஃபேட்லாம் எப்படி கிடைக்குதுன்ற நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஒரு யானை அவ்வளோ பெருசாக வளருது, இலத்தான் திரும்ப திரும்ப சாப்பிடுது. இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகமும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அந்தந்த உயிருக்கான இயற்கை உணவு சாப்பிட்றப்போ அந்தந்த உயிருக்கு என்ன தேவையோ அது உடல்லேயே உருவாகுதுங்கிறத உண்மையை தவிர. கரெக்ட். ஸோ அந்தந்த உயிருக்குன்னு ஏற்ற மாதிரி அததுங்களுக்குன்னு ஒரு சில உணவுகள் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ அததுங்களை சாப்பிடும்போது அதுங்க எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கும், பர்ஃபெக்டான ஆப்டிமம் ஹெல்த்தில். ஸோ அந்தந்த உயிருங்களுக்கான உணவுகளை அதுங்க அதுங்க சாப்பிடணும், இன்க்ளூடிங் அஸ், நம்ம ஹியூமன்ஸும் சரி. இப்போ ஒரு செங்கல், சிமெண்ட்டு, மணல், தண்ணி இதெல்லாம் சேர்த்து செவரு உண்டாக்குறோம். அதாவது நான் சொன்ன ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸை பயன்படுத்தி செவருங்கிற ப்ரோட்டீன் உருவாகுது. இப்போ மறுபடியும் செவரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடச்சி தனித்தனியாக சிமெண்ட்டு, மணல், தண்ணி இது எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது, அது எண்ட் ப்ராடக்ட். அதே போல தான் ப்ரோட்டீன்கிறது எண்ட் ப்ராடக்ட், அந்த எண்ட் ப்ராடக்டே மறுபடியும் சாப்பிட. ஸோ இப்போ சொல்கிறேன்னா அமினோ ஆசிட்ஸ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போது ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நம்மளால் சும்மா இதுவாக சொல்லிட முடியாது. ஸோ ப்ரோட்டீன்றது நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்த மூலக்கூறு. ஸோ நம்ம உணவு சாப்பிடும்போது அமினோ ஆசிட்ஸாக வரும். ஸோ நம்ம அதை சாப்பிட்டுட்டு நமக்கு வேணுன்ற மாதிரியான ப்ரோட்டீன் டைப்பாக நம்ம உடம்பு அதை மாற்றிக்கும். ஸோ அசைவம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கறி, ஆடு, மாடு, கோழி, முட்டை, மீன், எல்லாமே இந்த மாதிரியான அசைவங்கள் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் அந்த அசைவத்தில் இருக்கும், அதை உடம்பு தனக்கு ஏற்ற மாதிரியான ப்ரோட்டீன் மூலக்கூறாக மாற்றிக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். முக்கியமாக அசைவத்தில் தான் இந்த ப்ரோட்டீன் இருக்குது, அதாவது அமினோ ஆசிட்ஸ் மூலக்கூறுகள் அதில் தான் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் உங்கள் கையை அறுத்து பாருங்கள், அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு விலங்குகளோட சதை மாதிரி இருக்கா உங்களுக்கு, இல்லை ஒரு காய்கறிகள், பழங்கள், இல்லை ஒரு தாவரத்துடைய சதை பகுதி ஃபைபர் மாதிரி இருக்கா உடம்புலன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போது இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஒரு லெகோ மாதிரி வச்சுக்கலாம். ஒரு லெகோன்ற மாதிரி வாங்கினீங்கன்னா நிறையா பீசஸ் இருக்கும், உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்களே உருவாக்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் அதை கழட்டி வச்சுக்கலாம் தனியாக, விளையாண்டு முடிச்சப்புறமா நீங்கள் அதை கழட்டி தனித்தனி பீசஸாக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ உடம்புக்கு அந்த ஆற்றல் இருக்குது. ஒரு கறினா அதை சாப்பிட்டுட்டு அது தனக்கு தேவையான ப்ரோட்டீன் மூலக்கூறாக அது செஞ்சு அது பயன்படுத்திக்கும். கட்டிடத்தோட செங்கல்னா இப்போ அதையுமே கூட நம்ம ஒரு கட்டிடத்தை உடச்சி இல்லை ஒரு பிரமிட் மாதிரி இருக்குன்னா அதை எடுத்து வேற இடத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி கூட பண்ணவும் முடியும். அதுக்கு நுட்பம் வேணும், அது அந்த கட்டிடக்காரங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்க பார்த்துக்குவாங்க, அதுக்கு அந்த அறிவு தேவை. ஆனால் மனிதர்களுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அறிவுன்றது இயற்கை கொடுத்தது. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு பெருசாக நீங்கள் சயின்ஸு இல்லை பயாலஜி, ஃபிசியாலஜி, பயோ கெமிஸ்ட்ரியெலாம் நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் ஒரு பிஹெச்டி படித்த ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி செரிமானம் ஆகுதோ அதே மாதிரியான செரிமானம் உங்களுக்கும் ஆகும். நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டு கரெக்டான வாழ்க்கை முறையில் இருக்கீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அந்த அறிவை இயற்கையே கொடுத்துருக்கு, நம்ம அதை தனியாக படித்து தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. ஸோ நீங்கள் சாப்பிட வேண்டியது கரெக்டானதாக சாப்பிட்டா போதும், தனக்கு தேவையான ப்ரோட்டீனாக உடம்பு மாற்றிக்கும். அதே போல தான் ப்ரோட்டீன்கிறது எண்ட் ப்ராடக்ட், அந்த எண்ட் ப்ராடக்டே மறுபடியும் சாப்பிட்டு ஒரு ப்ரோட்டீனை மறுபடியும் பிரித்து எடுக்க முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அதான் இப்போ சொல்கிறாரு எண்ட் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு எண்ட் ப்ராடக்ட்னா இப்போ ஒரு கட்டிடம் மாதிரி கட்டிட்டு அதுலேருந்து பிரித்து செங்கல், சிமெண்ட்டு, தண்ணி அதெல்லாத்தையும் தனித்தனியாக எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மனித உடல் எல்லா உயிரினங்களோட உடல்லையும் அது முடியும். அதனால தான் நீங்கள் ஒரு கறி சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, நிறையா மினரல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள். இதே மாதிரி தான் காய்கறிகள், பழங்கள். ஸோ இப்போது ஒரு காய் இது வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட்னு வச்சுக்கோமே. ஸோ இதை சாப்பிட்டா இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸு, மினரல்ஸு அது எல்லாத்தையும் நம்ம உடம்பால் தனியாக பிரித்து எடுத்துக்க முடியுது. ஸோ அதே மாதிரியே தான் இந்த அசைவமும். ஸோ அதை நம்ம சாப்பிடும்போது அந்த எண்டு ப்ராடக்ட் இருக்கக்கூடியதை தனித்தனியாக பிரித்து நம்ம உடம்பு எடுத்துக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் ஒரு எண்டு ப்ராடக்ட் தான். நம்ம மனுஷங்களும் நம்ம இறந்தோம்னா, நம்ம மற்ற காட்டுக்குள்ளங்கையாவது இறந்து கிடந்தோன்னா மற்ற உயிரினங்கள் சாப்பிடுவோம், புதைச்சா ஏதாவது செடி குடி முளைச்சி வரும். ஸோ நம்மளை தனியாக பிரித்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறதுன்றது மற்ற உயிரினங்களால் முடியும். ஸோ இங்கே
இயற்கையோட படைப்புல எல்லாமே சமந்தான், ஒருத்தர் இன்னொருத்தருக்கான உணவு, அவ்வளவுதான் விஷயம். ஸோ தட்ஸ் இட். அதுல மேபி ஒரு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் பாயிண்ட் என்னன்னா, இந்த அசைவம் அந்த மாதிரி விஷயங்களே சாப்பிடாம இருக்க முடியுமானா கண்டிப்பா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும்னா சூப்பராகவே ஆரோக்கியமா இருக்க முடியும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் ஒரு டீடாக்ஸ் ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு இதுவாக வச்சுக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாலாம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது முடியாது. அதுவும் ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயசு கம்மியாக இருக்கவங்க, சின்ன வயசில் இருக்கவங்க நிறைய பேர் வீகன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. தன்னுடைய உடல் நலம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தை மிஸ் பண்ணிடுவாங்க, ரொம்ப 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 பலகீனமாயிடுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு காஷனோட. ஸோ மசில் பில்டிங்க்கு ப்ரோட்டீன் வேணுமா அப்படின்னா கண்டிப்பா ப்ரோட்டீன் வேணும். அந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு அசைவத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதை நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அதுவும் எக்ஸசைஸ் பண்றீங்க, மசில் பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். சின்ன வயசா இருக்கவங்க வெஜிடேரியனா இருந்தாலே உங்களுக்கு நல்ல மசில்லாம் வரும், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனா அது குவாலிட்டியான மசிலா இருக்காது, ஆனா உங்களுடைய உடல் ரொம்ப 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 பாதிக்கப்படும். அந்த பாதிப்பு உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் வயசான பரமா தான் தெரியும். ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அந்த ஒரு வெஜிடேரியன் வீகன் அப்படின்ற மாதிரி இதுலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், உடம்பு ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும். வெஜிடேரியனாகவே இருந்தாலும் அதுலேயுமே பாதிப்பு இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவு நல்ல அதில் சாப்பிடக்கூடிய அசைவங்கள், அந்த பால் வெண்ணெய் தயிர் மோர் அந்த மாதிரி அந்த கொழுப்புகள், முட்டை முடிஞ்சால் நல்லா நிறையா சாப்பிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அசைவங்கள் எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தவிர நீங்கள் ஜங்க் ஃபுட் எதையும் தொடக்கூடாது, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அது எல்லாமே அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள், உங்கள் கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம போடுற வீடியோஸே வர்றதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.